இந்திய கிரிக்கெட் வீரர் அஸ்வின் தன்னோட பவுலிங் ஸ்டைல மொத்தமா மாத்தியிருக்காரு. பல்வேறு யோசனைக்கு பின்னால இந்த பவுலிங் ஸ்டைல அவர் மாத்தியிருக்காரு. இதுக்காக அவர் தீவிரமான பயிற்சியிலும் ஈடுபட்டு வராரு. கடந்த 10 வருஷமா அவர் ஒரே ஸ்டைல பவுலிங் பண்ணிட்டு வரார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. உலகத்துல ரொம்ப சிலர் மட்டுமே கிரிக்கெட் உலகில் பெரிய வீரராக மாறின பின்னால பவுலிங் ஸ்டைல மாத்துவாங்க. தற்போது இந்த லிஸ்ட்ல அஸ்வினும் இணைய இருக்காரு. தற்போது அஸ்வினுக்கு மொத்தமாக ஒரு நாள் டீம்லேருந்து முழுக்கு போடப்பட்டு இருக்கு. அவர் டெஸ்ட் டீமுக்கான வீரர் என்ற நிலைக்கே மாற்றப்பட்டாரு. அவரும் ஜடேஜாவும் போன இடத்த குல்தீப்பும் சாகல் நிரப்பிட்டு இருக்காங்க. அஸ்வின் இதுவரைக்கும் பந்த விரல் மூலமாக சுற்றுற பின் கட் ஸ்பின் பவுலிங் மட்டுமே போட்டு வந்தாரு. இது கடிகார முள் சுற்றுற திசையில பந்த சுத்தும். இதன் மூலமா பந்து வேகமாக சுழலும். முதல்ல இதன் மூலமா விக்கெட் எடுத்துட்டு இருந்த அஸ்வின் போன வருஷம் ரொம்பவே மோசமாக சுதப்புனாரு. இதனால தற்போது அவர் லெக் ஸ்பின்னுக்கு மாற இருக்காரு. லெக் ஸ்பின் எதிர்கடிகார முழுத்து சில ஸ்விங் ஆகும். இது வலது கை பந்து வீச்சாளர்கள் மூலமா எரியப்படும். விரல்கள் மட்டும் இல்லாம மணிக்கட்டு மூலமா இது எரியப்படும். இதுக்காக அவர் இப்போ இருந்து பயிற்சி எடுத்துட்டு வராரு. தற்போது இவர் ஐபிஎல் போட்டியில பஞ்சாப் டீமுக்காக செலக்ட் ஆயிருக்காரு. இந்த ஐபிஎல் போட்டியில இவர் கண்டிப்பா லெக் ஸ்பின் போடுவார்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்திய ஒருநாள் டீம்ல மீண்டும் இடம் பிடிக்க இவர் இந்த முடிவு எடுத்திருக்காரு. சில நாட்களுக்கு முன்னால இங்கிலாந்துல நடக்க இருக்கிற உலகக்கோப்பை போட்டிக்காக அங்க இருக்கிற பிச்சுக்கு ஏத்த மாதிரி மணிக்கட்டு சுழல் பந்து வீச்சாளர்களை தயார் செய்ய இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியம் முடிவு செஞ்சதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தகவல்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.